புரட்டாசி மாசம் பாருங்க நிறைய விசேஷங்கள் வருதுங்க புரட்டாசி சனிக்கிழமை அஞ்சு வாரம் வருதுங்க புரட்டாசி மாளிகை பச்சை அமாவாசை நவராத்திரி இதெல்லாம் வருதுங்க இந்த விசேஷ காலங்கள்ல பாயசம் கண்டிப்பா செய்வாங்க பாசிப்பருப்பு பாயசம் ஜவ்வரிசி பாயசம் எல்லாம் செய்வாங்க நான் ஏற்கனவே அதெல்லாம் செஞ்சு காமிச்சுட்டேங்க அதே மாதிரிங்க இந்த கடலைப்பருப்பு பாயசம் இந்த மாதிரி விசேஷ டைம்ல செய்யற பாயசங்க இன்னைக்கு அந்த பாயசத்தை நான் செஞ்சு காமிக்கிறேங்க அதுக்கு பாருங்க ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேங்க இது ரொம்ப ஈஸியா வைக்கக்கூடிய பாயசங்க நான் எப்படி செய்யறேன் என்னங்கறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்க முதல் தவா ஒண்ணு அடுப்புல வச்சிருங்க வச்சுட்டுங்க இந்த கடலைப்பருப்பை ட்ரையா வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்தா போதுங்க அடுப்பு மீடியத்தில் வச்சு வருங்க எதுக்கு வறுக்கிறதுனாங்க இந்த பச்சை வாசம் எல்லாம் போகுங்க பாயசம் நல்ல டேஸ்டா இருக்குங்க மனமாவும் இருக்குங்க அதுக்குதாங்க இந்த கடலைப்பருப்பு வறுக்கிறது வறுத்தது கடையாளம் பாருங்க நல்ல மனம் வருங்க வறுத்தாச்சுங்க கழுவிக்கலாங்க இந்த பருப்பை நல்லா ரெண்டு தடவை கழுவிடுங்க ஒரு பிரஷர் பேன் ஒன்று எடுத்துக்கோங்க அதுல பருப்பெடுத்து இல்லைங்களா அந்த டம்ளர்லயே மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம கழுவி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த கடலை பருப்பு இதோட சேர்த்திடுங்க சேர்த்திங்க மூடி போட்டு மூடி ஆறு விசில் விட்டுருங்க வேகட்டுங்க நல்லா பருப்பு விசில் வருட்டுங்க நம்ம அதுக்குள்ள வெள்ளம் பாகு வச்சுக்கலாங்க நம்ம பருப்பெடுத்தோம் இல்லைங்களா அதே டம்ளர்ல பாருங்க குவிச்சு அளந்து எடுத்துருக்கிறங்க வெள்ளம் இந்த ஒரு டம்ளர் வெள்ளத்துக்கு பாருங்க முக்கால் டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க இதுக்கு பதமெல்லாம் வேண்டியது இல்லைங்க கரைஞ்சு கொதிச்சா போதுங்க வெள்ளம் கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க வடிகட்டிக்கலாங்க ஆறு விசில் வந்து நிறுத்தி இருக்கிறாங்க பாக்கலாங்க பாருங்க பருப்பெல்லாம் நல்லா வெந்து இருக்குது இப்ப என்ன செய்யறீங்கன்னா கொஞ்சமாங்க இப்படி ஒரு அரைக்கரண்டி பருப்பு மட்டும் எடுத்து தனியா வச்சுக்கோங்க பாருங்க அடுத்தது என்ன செய்யறீங்கன்னா இந்த தண்ணிய வடிச்சிருங்க தண்ணிய வடிச்சிட்டு பருப்பு மட்டும் போட்டு சட்டியில சேர்த்து மத்து போட்டு கிடைஞ்சிருங்க தண்ணியோட கிடையும் போது கிடபடாதுங்க அதனால இந்த மாதிரி சட்டியில போட்டு கிடைச்சுக்கோங்க பருப்பு நல்லா மசிச்சாச்சுங்க இப்ப நம்ம வடிச்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த தண்ணி இதோட சேர்த்திருங்க சேர்த்திட்டு இந்த பருப்போட நல்லா இப்படி கலக்கி விடுங்க பாருங்க பருப்பு மசிச்ச வரையே நம்ம வடிச்ச தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நல்லா கலக்கிடணுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க பாருங்க இப்ப நம்ம வெள்ளப்பாகோட சேர்க்கும் போது அந்த உருண்டை நிக்க கூடாதுங்க அதுக்கு தாங்க இந்த மாதிரி மசிச்சு கரைச்சல் வந்து இப்படி இருக்கணுங்க பிரஷர் பேன் ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வடிச்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த வெள்ளப்பாக இதோட சேர்த்திருங்க கொதிக்கிட்டுங்க இந்த வெள்ளப்பாகு கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம பருப்பு மசிச்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதை இதோட சேர்த்திருங்க சேர்த்திட்டு நல்லா கலக்கி விடுங்க இடையில கலக்கி விட்டே இருக்கணுங்க நம்ம பருப்பு எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதையும் இதோட சேர்த்திருங்க இந்த வெள்ள பாகலிங்க இந்த கடலைப்பருப்பு நல்லா வேகணுங்க அப்பதாங்க இந்த பாயசமானது நல்ல டேஸ்ட் வருங்க நல்ல மனமாவும் இருக்குங்க நல்லா கலக்கி விட்டே இருங்க இல்லைன்னா பருப்பு சேர்த்த வரையும் அடி குடிச்சுக்குங்க அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க பருப்பு சிம்மில் வச்சிருங்க இன்னொரு அடுப்புல பாருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தவா வச்சு நெய் ஊத்திடுங்க இந்த நெய்யிலிங்க பாருங்க தேங்காய் லேசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்திடலாங்க முந்திரிங்க பத்து பீஸ் உடைச்சு வச்சிருக்கிறேங்க அதையும் இதோட சேர்த்திட்டு நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த நெய்யில இந்த தேங்காய் வறுபட்டு இந்த பாயசத்தோட சேர்க்கும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க முந்திரி தேங்காய் பாருங்க நல்லா பொன்னிறமா வதக்கியாச்சுங்க இந்த நெய்யோட அப்படியே இந்த பருப்புல சேர்த்திடுங்க பாருங்க ஆறு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கிறேங்க அதை இதோட சேர்த்திடலாங்க சேர்த்திட்டு இப்படி ஒரு கலக்கி கலக்கி விட்டுருங்க பாயசம் பாருங்க நல்லா பாகுல வெந்து கெட்டியாயிருக்கு பாருங்க நல்லா பாருங்க இப்ப என்ன செய்யறோம்னா நம்ம பருப்பு எடுத்தோம் இல்லைங்களா அதே டம்ளர்ல தேங்காய் பாலுங்க நல்லா கெட்டியும் ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கிறேங்க இந்த பாலை இந்த பாயசத்தோட சேர்த்திடுங்க சேர்த்திட்டு அடுப்ப நிறுத்திடுங்க கொதிக்க விட வேண்டாங்க இப்படி லேசா ஒரு கலக்கலக்குன்னா போடுங்க இந்த சூட்டிலேயே சரியாயிருங்க என்ன தண்ணி மாதிரி இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க ஆறும் போது நல்லா கெட்டியாயிருங்க இவ்வளவுதாங்க கடலைப்பருப்பு பாயசம் ரெடிங்க பாயசம் பாருங்க சூப்பரா வந்திருக்குதுங்க அந்த நெய்யில வறுத்த முந்திரி தேங்காய் எல்லாம் அவ்வளவு வாசனையா இருக்குதுங்க
இந்த பாயசம் பாருங்க நான் பருப்பா மொத்து போட்டு மசிச்சதனால பருப்பு வந்துங்க உங்களுக்கு நீங்க பாயசம் சாப்பிடும்போது பல்லுக்கு கடிபடுங்க இந்த தேங்காயோட சேர்க்கும்போது அவ்வளவு டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்குங்க நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க